Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 2 Algebra Exercise 2.4. Sixth question epdi solve pandradun paakla. If 4 dice are rolled, find the number of possible outcomes in which at least one die shows 2 appdin kekranga. So idu epdi irukna enak 4 die irukku, so adle ethana outcomes irukku? 1 2 3 4 5 6 6 outcomes irukku. Idu 4 vaati na roll pandren, appo 2 matum 2 எனக்கு ஷோ ஆகுற மாதிரி எத்தனை வாட்டி வரும்னு கேட்குறாங்க. ஸோ இது தனியாக எப்படி கண்டுபிடிக்காமல் எப்படி பண்ணுறோன்னா, டோட்டலாக முதல்ல 6 எவ்வளோ, அதுக்கப்புறம் 2 இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற 5 நம்பர்ஸ்க்கு எவ்வளோ, அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, சொல்யூஷனில் டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எப்படி இருக்குன்னா, டோட்டலாக 6 1 2 3 4 6 வரும், அண்ட் 4 வாட்டி ரோல் பண்ணுறோம், ஸோ 6 பவர் 4. அடுத்தது டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் விச் 2 டஸ் நாட் அப்பியர், 2 மட்டும் வரக்கூடாது. கிளியராக? அப்போ எனக்கு எப்படி இருக்கும், 2 மட்டும் வரலனா மொத்தம் 5 தான் இருக்கும், 5 பவர் 4. இப்போ 2 வரணுன்னா டோட்டல்லேருந்து வராததை மைனஸ் பண்ணால் போதுமா? டோட்டல் அவுட்கம்ஸ் இன் விச் க்வெஷனில் இருக்கிறது அப்படியே எழுதணும். சரிங்களா, இன் விச் 1 டை ஷோஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம டோட்டல் பண்ணது, இப்போ 2 இல்லாமல் வர்றது. 6 பவர் 4 நடத்துவோம், 6 × 6 × 6 × 6, அப்போ 36 × 36 பண்ணுவோமா? அப்போ ஆன்சர் ஆல்ரெடி நான் செஞ்சிட்டேன், அப்போ ஆன்சர் 1296 கிடைக்கும். 5 பவர் 4 வந்து நமக்கு தெரியும், 625. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் 671 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ரிசல்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.